என்னையா காசு 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 பணம் நடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாகுடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. 1984ல கிட்டத்தட்ட 18 படங்கள், எத்தனை பேரால் பண்ண முடியும்? ஒரே மனுஷன் 18 படங்களை நடிச்சு முடிச்சாருங்க. இந்த ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு என்ன யாரும் புறக்கலன்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் சார் நல்லா சாப்பாடு போடுறாருப்பா, நல்லா உதவி பண்ணுறாருப்பா, நிறைய ஊனமுற்றவர்களுக்காக பல விஷயங்களை பண்ணுறாரு. அது எதுன்னு என்னென்னவோ பேர்கள் இருக்கும். அதே நேரம் சினிமாலேயும் இருக்க ஊழியர்களுக்கு பயங்கரமாக எல்லா உதவிகளையும் பண்ணாருன்ற ஒரு பேர் இந்த மனுஷனுக்கு கிடைச்சதுங்க. ஊனமுற்றோர் அப்படின்ற டேர்ம் இருக்குல்ல, அது சாருக்கு சுத்தமாக பிடிக்காது. பெருந்தலைவர்களுக்கு இருந்த அதே மனநிலை தான் சாருக்கும். மாற்றுத்திறனாளிகள்னு அவங்களை அழைக்கிறதுல கங்கணம் கட்டிகிட்டு இருந்த தலைவர்களில் இவர் பிரதானமான ஒருத்தருங்க. இந்த மனுஷனை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீ கருப்பாக இருக்க, உன் கூட யார் நடிப்பா அப்படின்னு சொன்ன நடிகைகள் பல பேர். ஆனால் அவங்கெல்லாம் சினிமாவிலேருந்து ஒதுங்கினாங்க. ஆனால் நம்ம கேப்டனை ஒதுக்கவே முடியல, திரையை விட்டு மறைக்கவும் முடியல. ஆக்சுவலாக எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க கேப்டனை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சிட்டு காலால் மிதிச்சுட்டு மேலே வந்தவர் தான் நம்ம கேப்டன். பாருங்கள் எவ்வளோ தேஜஸான ஒரு முகம் இந்த மனுஷன். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட வாழ்ந்திருக்கலாம், அரசியல் இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கும் போயிருக்கலாம். அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருந்தாலும் கேப்டன் செஞ்சுட்டு போன விஷயங்கள் இருக்குல்ல, அதன் மூலமாக இன்னும் இந்த மனுஷன் நம்ம கூட வாழ்ந்துட்டு தாங்க இருக்காரு. யாராலங்க முடியும் புதுமுக இயக்குநர்கள் நம்பி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு? அது ஒருத்தராக ரெண்டு பேரா? 54 புதுமுக இயக்குநர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்க எல்லாரையும் திரை உலகத்தில் ஃபுல்லாக சோபிக்க வச்சது இந்த ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான். அரசியல்வாதிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோட் இருக்குல்ல, அதை ஒச்சி தூக்கி போட்டுட்டு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு முழுக்க முழுக்க ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ அமையப்போது. நிகழ்ச்சியில் போகலாம். கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான். எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். என்னையா காசு 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 பணம் நடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாகுடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறா. காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. கலைத்துறைக்கு உயிர் தந்தவர் வடிவேலுன்ற நட்சத்திரம் இருக்குல்ல, இதுக்கு ஒளி தந்தவர் மன்சூர் அலிகான். எல்லாரையும் பம்ப மாட்டார், ஆனால் அவர் பம்புற ஒரே ஒரு பர்சன் இவர் மட்டும்தான். பணம் இந்த உலகத்தில் நம்ம போதன்னு சொல்கிற ஒரே விஷயம் சாப்பாடு. ஆனால் போதில் வேணும் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அது பணம். ஆக்சுவலாக விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் பணத்தை பெருசாக மதிக்கவே மாட்டாருங்க. ஏ என்னடா காசு காசு பணம் அப்படின்ற அந்த ஒரு விஜயகாந்தரோட ஃபேமஸான ஸ்பீச் இருக்குல்ல, அது வெறும் வாய் வார்த்தையாக வந்த வார்த்தைகள் மட்டும் கிடையாதுங்க, இந்த மனுஷன் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். பொதுவாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த சினிமா மேலே பெருசாக தாக்கம்லாம் இருக்காது, ஒன்று ரெண்டு படங்களை அவங்க பார்க்குறது ரொம்ப ரேர் தான். ஆனால் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் தான், ஒரு ஹீரோனா விஜயகாந்த் சாரை தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட படங்களில் போலீஸ் ஆஃபீஸராக நடித்து டிபார்ட்மெண்ட்டுக்கே மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்தது நன் அதர் தன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இவரோட ஆஃபீஸை எட்டி பார்த்தா போதுங்க உங்கள் வயிற்றுக்கு சாப்பாடு அப்படின்றது கேரண்டின்னு சொல்லலாம். ஏன்னா பல பேரும் துணை நடிகர்கள் இந்த விஷயத்தை கிளைம் பண்ணுறாங்க. ஆமாங்க, நாங்கள் போனோங்க அந்த இடத்துக்கு, போனப்ப சாரு பார்த்தாரு, பார்த்ததுமே சாப்பிட போலருக்கே முதல்ல போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பேச ஆரம்பித்தாருன்னு அவ்வளோ விஷயங்களை இவர் பார்த்து உச்சி முகர்ந்து சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும் கிடையாதுங்க, விஜயகாந்த் சார் வளர்த்து விட்ட ஒவ்வொரு ஜூனியர் கூட அப்படி தான் இருக்காங்க. இவ்வளோ விஷயங்களை செஞ்சார்ல இவரை நம்ம விஜயகாந்தன் மூலம் தான் இப்போ வரைக்கும் அடையாளப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய இயற்பெயர் எத்தனை பேர் தெரியும்? விஜயராஜ் அழகர் சாமி, டிசம்பர். இது சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசாஸ்டர் மந்தாக தான் பார்ப்போம். இந்த இயற்கை பேரிடர்கள் சார்ந்து அப்பேற்பட்ட மாதத்தில் தான் பெருந்தலைவர்கள் 2 பேர் உயிரிழந்திருந்தாங்க. ஒருத்தர் நம்ம எம்ஜிஆர் அவர்கள், இன்னொருத்தவங்க ஜெயலலிதா அவர்கள். இந்த 2 பெருந்தலைவர்களுக்கு அடுத்தபடியாக அதே டிசம்பரில் காலமானவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவர் மறைஞ்ச பிற்பாடு தமிழ்நாட்டில் இருக்க பல குடும்பங்களில் மெழுகுவர்த்தி ஏற்றினாங்க இவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லிட்டு. இதை மட்டுமா பண்ணாங்க, நம்ம புதுக்கோட்டையில் இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ரத்த தானம் பண்ணியிருந்தாங்க, கர்ப்பிணிகள் பல பேருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
மொட்டை போட்டுக்கிட்டாங்க தமிழக மக்கள். கடவுளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவாங்கள அந்த கடவுள் ஸ்தானத்தில் இவரை வச்சு பார்த்தாங்க எல்லாருமே. அதுக்கு டிசர்வ்டு பர்சன் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க குடும்பம் மகிழ்ந்ததை விட ஒரு படி மேலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மகிழ்ந்திருக்காங்க. ஏன்னா ரஜினி சார் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வீடியோலாம் போட மாட்டாருங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் அவரே இப்போ வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்ன நம்ம சொல்கிறார் அவர், விஜயகாந்த் ஒருத்தர் தாங்க, அவரை முதல்ல இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது. மதுரையில் இருந்து வந்த மதுரை வீரன்னு அவர் பேசியிருக்காரு. விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஒரு டக்கன் தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மதுரையில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் சார் மறைஞ்ச பிற்பாடு அவரோட பூத உடலை இறுதி ஊர்வலமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்களே, அப்போ எவ்வளோ மக்கள்னு சொல்கிறீங்க? லட்சக்கணக்கான மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் காசு கொடுத்து சேர்ந்த கூட்டமாங்க. காசு கொடுத்த கூட இவ்வளோ கூட்டம் சேருமா? அங்கே என்னால் என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, விஜயகாந்த்ன்ற நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு போனால் நல்ல வாழ்க்கை இருக்குல்ல, அதை பார்க்க முடிஞ்சது. விஜயகாந்த் செஞ்ச ஒட்டுமொத்த புண்ணியங்களையும் அங்கே பார்க்க முடிஞ்சது. கர்மா மனுஷ ரூபத்தில் திரும்பி வந்துச்சுங்க, நல்ல கர்மா. இது எத்தனை பேர் கிடைக்கும்? இறுதி நாட்களில் அந்த மனுஷனுக்கு கிடைச்சது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவர் மறைஞ்சி 2 நாட்களில் 15 லட்சம் மக்கள் வந்தாங்க விஜயகாந்த் சாரோட பூத உடலை பார்க்கணுன்றதுக்காக. அங்கே மக்கள் தலையாக கடல் அலையான்ற குழப்பமும் வந்துடும், அவ்வளோ கூட்டம். விஜயகாந்த் சாரோட 2 பசங்களும் அந்த மக்களை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அருகில் தான் விஜயகாந்த் சாரோட பூத உடலும் கிடத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த இறுதி ஊர்வலத்தை மேற்கொண்டிருந்த வாகனத்தின் மேலே. அந்த 2 பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம். அவங்களே பார்த்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, 2 கைகளையும் கூப்பி மக்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சுட்டு போயிருக்காரு, அவர் மேலே மக்கள் நீங்கள் எவ்வளோ அன்பை செலுத்துறீங்கன்னு அந்த 2 பேருமே உணர்ச்சி வசப்பட்டிருந்தாங்க. இவங்க மக்களுக்கு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு இருந்த அதே நேரம், மக்கள் ஆரவாரம் எடுப்பிட்டு இருந்த அதே நேரம், விஜயகாந்த் அவர்களோட பூத உடலுக்கு மேலே கருடன் பட்டம் அடித்தது. இதெல்லாம் அற்புதம்னு சொல்லாமல் வேற என்னங்க சொல்ல முடியும்? வாழ்ந்து மறைஞ்ச ஒரு சித்தர்னு நீங்கள் கேப்டனை சொன்னாலும் அது மிகையாகாது. ஏன்னா இது அற்புதம்னு இப்போ வரைக்கும் பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன், அவருடைய உயிர் இழப்பு உண்மையில் பெரிய பெரிய ஒரு விஷயந்தான். எப்பவுமே வந்து ஒரு நல்லவர்கள் சாகும்போது இந்த மாதிரி சகுனங்கள்லாம் நடக்கும், பொதுவாகவே நடக்கும். ஓகே, அது யாருமே வாட்ச் பண்ணுறதில்லை. இவர் ஒரு விஐபியாக இருக்கிறனா அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. சாதாரணமான ஒரு நல்ல நல்ல ஒரு மனிதர் இறந்துட்டான்னு வைங்களேன், நம்ம தெருவிலே ஒருத்தர் இறந்துட்டாங்களேன், அவன் போகும்போது நிச்சயமாக கருடன்லாம் வரும். அது யாரும் வாட்ச் பண்ணுறதில்லை, உங்களுக்கு புரிஞ்சுதா? அதே மாதிரி அவர் டெத்து போயிட்டு இருக்கும்போது எந்த காக்காயும் கூட கத்தாது. ஓ, காகம் கரையாது. நல்லவங்க செத்து அந்த சவம் போச்சு, கரையவே கரையாது. அந்த காகம் கறக்குதுன்னா அவன் வந்து மைனஸ் பாயிண்ட்னு அர்த்தம், போய் தொழடான்னே கத்தும். அந்த காகங்கிறது என்ன தெரியுமா? சனியுடைய வாகனம், சனி பகவானுடைய வாகனம், கேப்டன் அமெரிக்கா. இதெல்லாம் எந்த மூலைக்கு? நம்ம கேப்டன் தமிழ்நாடுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை எல்லாருமே சூப்பர் ஹீரோவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்ஷன் பண்ணுறவங்க மட்டும் சூப்பர் ஹீரோ இல்லைங்க, மக்களோட பசி ஆத்துறவங்க, நல்லது செய்கிறவங்க எல்லாருமே நம்ம மக்கள் மத்தியில் சூப்பர் ஹீரோ தான். ஆக்சுவலாக ரமணா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், நாடே உனக்காக அழுகுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவில் வந்த அந்த டைலாக்ன்றது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜயகாந்த் சார் மறைவையொட்டி இந்த நாடே அழிச்சிங்க, அவ்வளோ பேர் கதறினாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை இழந்தாங்கன்னா எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பெயினை அவங்களோட கண்களில் கண்ணீராக பார்க்க முடிஞ்சது. நல்லவர், ஆனால் அவர் மக்களுக்காக மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக நல்லது செய்தார். அவர் அவரால் பின்னாடி நடிகர் சேர்ந்ததெல்லாம் அவருக்கு கூட்டமாயிட்டாங்க. ஏழைகள் மக்கள் எல்லாம் அவருக்கு தொண்டனாகிட்டாங்க. அந்த அழுக அவர் அந்த பாசமாக எல்லாருக்கும் உரிமை கொடுத்துட்டார். நாங்கள் நன்றியே பார்க்க முடியல எங்களால். எங்களால் அவர் செத்துட்டாருந்து எங்களால் நம்ப கூட முடியல. நம்ப சாவு பார்த்த பிறகுதான் நாங்களே அந்த அதிர்ச்சியாக இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஜனங்களே அவர் தேடிங்கன்னு இன்னைக்கு அழுது நிற்கிறாங்க. எல்லாம் அவங்க ஜனங்களுக்கு அந்த ஒரே அழுதுன்னு அவருக்காக நிற்கிறாங்க ரோட்டில். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கோம். அப்துல் கலாம் மாதிரி ஒரு மனிதரை நம்ம எல்லாரும் பாராட்டுற மாதிரி இவரையும் பாராட்டணும். எவ்வளோ ஏழைங்களுக்கு சொல்லாத உதவியெல்லாம் செஞ்சுருக்க, சினிமா துறையில் எல்லாம் மக்களுக்கும்
செஞ்சிருக்காரு. அவங்கவுங்க வந்து கட்சியில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்து 20 வருஷமாக உழைச்சி தான் அந்த எதிர்கட்சி தலைவரும் சிஎம் ஆவாங்க. ஆனால் இவர் மக்களை நம்பி வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனவர், மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுருக்காரு. ஏழைங்களுக்காக ஆண்டவர் நம்மளை படைக்க பச்சு மக்களுக்கு ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்த மனிதர் தான் அவர். அவர் செய்த விஷயம் வந்து காமராஜர் இந்த மாதிரி நல்ல நல்ல மனிதர்கள் கூட அவரையும் பின்படுத்தி போகலாம். அந்த மாதிரி மனிதர்கள் அந்த மாதிரி மனுஷனை நம்ம இழந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னவங்க அவரோட மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மேடம் சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி விஜயகாந்த் சார் கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் கிடைச்சதே ஆகும். ஏன்னா கர்ணனுக்கே அவ்வளோ சீக்கிரம் சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அனுமதி கிடைக்கலங்க. ஏன்னா அவர் எவ்வளோ தானங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த அன்னதானம் இருக்குல்ல அது சார்ந்த குறை இருந்ததுனாலேயே இழுத்தடிக்கப்பட்டுச்சு. அப்பேற்பட்டவருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விஜயகாந்த் சாருக்கு அவர் இல்லைனா சொர்க்கமே கிடையாதுங்க அப்படி தான் சொல்ல முடியும். அவரோட மனைவி மட்டும் இல்லை தமிழக முதலமைச்சர் முதற்கொண்டே சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல மனுஷன் பாவர், ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசை விடுங்க அடுத்து மத்திய அரசு பக்கம் போனீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, கேப்டன் அரசியல்லையும் கேப்டனாக வாழ்ந்தார்னு அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள். இப்படி கட்சி பாகுபாடு இல்லாமல் ஆட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல மனுஷன் முத்திரை குத்துனது கேப்டன் ஒருத்தருக்கு மட்டும்தான். தமிழக மக்கள் இவ்வளோ கொண்டாடுற நம்ம கேப்டனை இவங்க கொண்டாடாமல் இருப்பாங்களா? வேற யாரும் இல்லை, தென்னிந்திய நடிகர்கள் அண்ட் படைப்பாளிகள் கலைஞர்கள். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலையும் தென்னிந்திய சங்கத்தில் இருக்கிற மிக முக்கிய துணை சங்கங்கள் சார்பிலையும் ஒரு புகழ் அஞ்சலி நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லாருமே பேசினாங்க, குறிப்பாக விஜயகாந்த் சாரோட ரெண்டு பசங்களும் பேசினாங்க. அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, கல்மணமும் கரைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கும் நன்றி, வராதவங்களுக்கும் நன்றின்னு சொன்னாங்க. விஜயகாந்த் அவர்கள் பெற்ற பசங்க அவரை மாதிரி இல்லாமல் எப்படி இருப்பாங்க? அந்த பெருந்தன்மை இருக்கல அப்பாவுக்கு இருந்த அதே பெருந்தன்மை இந்த ரெண்டு மகன்களுக்குமே. வராதவர்களுக்கும் நன்றின்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. வடிவேலு அவர்களை தான் மனசில் வச்சு சொல்கிறாங்களோன்னு பல பேரும் பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர் நாளை வர முடிஞ்சிருக்கும், வர முடியாமல் போயிருக்கலாம், இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை, கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை. அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும், யாரும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை. வந்தவங்களுக்கு நன்றி, வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பார்னு எங்களுக்கு தெரியும். யா எங்களுக்கு எந் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த ஆன்மாக்கள் இது மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல, ஆனால் சில பேர் சொன்ன விஷயம் கேப்டன் சாரோட ஆன்மா வடிவேல் அவர்களை பற்றி சில விஷயங்கள் சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. விஜயகாந்தை பொறுத்தருக்கும் இந்த பழி வாங்குறதோ மற்றவங்களை பற்றி இந்த மறக்கிறது மன்னிக்கிறது ஒரு சில விஷயத்த கடந்து போயிடுறாரு. வடிவேலை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி அவரை ஒரு சொன்ன நம்ம அந்த விஷயத்த சொன்னாக்கா அவர் காயப்படுற மாதிரி இருக்கும். அவரை பற்றி கடந்து போயிட்டார் அவ்வளோதான், அவரை ஒரு அவரோட லிஸ்ட்லேயே இல்லை. எதிரியோ இல்லை பழி வாங்கணுமோ இல்லை சண்டை போடணுமோ அந்த மாதிரி ஒரு எந்த எண்ணமும் வடிவேலை பற்றி அவருக்கு நினைப்பே கிடையாது. வடிவேலை பற்றி வேறு யாரோ அவரே அவர் சம்மந்தப்பட்டவங்களே யாராவது சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் வேண்டான்னு தான் அவர் சொல்லக்கூடிய மனிதர ஒழிய வடிவேலை பற்றியே வடிவேலை இங்கே அவரை பற்றி ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பேச வேண்டியது இல்லை. அதே மாதிரி அவர் ஆமாம் கண்டிப்பாக அவரை வந்து இவரை வந்து ஒரு நினைக்கலை. செந்தூர பாண்டி இந்த படத்தின் மூலமாக தான் விஜய் சாருக்கு ஒரு பெரிய விசிட்டிங் கார்டே கிடச்சிது. அந்த கார்டை கொடுத்தது வேறு யாரும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். எஸ்ஐசி சார் கேட்டதோட மரியாதையின் பேரில் தான் அந்த படத்தில் நடித்து கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் ரிமோட் வில்லேஜ் முதற்கொண்டு விஜய் அவர்கள் பேர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சுங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை விஜய் சாருக்கு பண்ணியோட வாழ்க்கையில் பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருந்தார்ல. இதுக்காகவும் என்னவோ கோட் படம் இருக்குல்ல அதில் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வராங்க. நம்ம முடியலன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா சினிமா கலைஞர்களோட வாழ்க்கையிலையும் அவங்க கதைகள்லேயும் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரம் தான் கேப்டன் அவர்கள். நீங்கள் யாரோட கதையை வேணாலும் கேளுங்க, அதில் ஒரு இடத்துலையாச்சும் கேப்டன் மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், சினிமாவில் நல்லா நடித்தவருக்கு அரசியலை பெருசாக நடிக்க தெரியல. அதனால என்னவோ அவரால் சிஎம் இருக்குன்ற பெரிய கனவு இருக்குல்ல அதை அடைய முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள் கேப்டனை பற்றி பேசுனா பறவைகள் வரைக்கும் பிஜிஎம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் கேப்டன், சோறு போடுறதில் சளைக்காத மனுஷன் கேப்டன்னு நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதுலேயும் சினிமா இயக்குநர்கள் பல பேரும் அதை ஆணித்தரமாக சொல்கிறாங்க. சாப்பாடு இப்போ தர்மூர் ஷூட்டிங்னு அவுட்டூரில் இங்கேயாவது பரவாயில்ல, காரக்குடி ஷூட்டிங் நடக்குது, காரக்குடி பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. அப்போ திடீர்னு சொல்லுவார் பேர் சார், இன்றைக்கி நீங்கள் நம்ம மூடு சாப்பிட்றீங்க அப்படிவார். சரி சார், அசிஸ்டன்ட் எல்லோரும் கூட்டு வந்துருக்க, சரவணன் ஒன்று கேமராமன் பேர் சார் கூட வந்துருக்கணும். சரி சார், நாங்கள் பேக்கில் எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்கும்ல சார், சார் சார் கூப்பிட்டாருன்னு கூட்டு போயிடுவோம். கூட கரெக்டாக பார்த்தா ஒரு கேட்ரி மாதிரி டேபிளில் தண்ணியை பிஞ்சு போட்டு
பத்து பேர் சாப்பிட வந்துருங்க. லோக்கலில் சொல்லி சமைச்சு கொண்டு சொல்லிப்பார். ஹோட்டல் சாப்பாடெலாம் கிடையாது. ஆமாம், சமைச்சு கொண்டு வருது. ஆ, சமைச்சு அங்கே அவர் ஒவ்வொரு இடம் ஆள் தெரியும், எங்கெங்கே ஆர்டர் கொடுத்தா சமைச்சு கொண்டு வருவாங்கன்ட்டு. அதுக்கான கரெக்டாக சின்ன மாதிரி தான், சிக்கன் இருக்கும், மீன் இருக்கும், அவிச்சு முட்டை இருக்கும். ஒரு ஒரு நல்ல கூட உட்காவார், நல்லா சாப்பிடுங்க பாரு. அவர் விட்டு ஒரு விருந்தாளி மாதிரி, ஒரு அவர் வீட்டு ஃபங்க்ஷன் போன மாதிரி நம்மளை கொண்டு சாப்பாடில் அசதி போடுவார். அதாவது லைட் மேனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ சாப்பாடு விஷயத்தில் அதே தான் டேரக்டர். ஆமாம் ஆமாம், இந்த ஏற்ற தழுவு பார்க்க மாட்டாப்ல. சாப்பாடு போகிறத சலைக்க மாட்டார். சலைக்க மாட்டார். இன்னொன்று சாப்பிட்டு மற்ற சாப்பிட்றாங்கள அதை பார்த்து சந்தோஷப்படுவார். சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவார். அதாங்க சாப்பாடு போகிற விட நம்ம ஒரு பெருசாலாம் பிரியாணிகள்லாம் பெருசாக போட தேவையில்லை. சாதா லெமன் ரைஸ் போட அவன் சாப்பிட்றது சந்தோஷம் பார்க்கணும். பசி யாரும் நம்ம என்னடா வந்துட்டானே இன்றைக்கி நமக்கு செலவு கொடுத்துட்டானே அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் பிரியாணி என்ன போட்டாலும் அது புண்ணியம் வராது. நீங்கள் கொஞ்சம் போட்டால் கூட அவன் சாப்பிட்றத பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் தான் அது புண்ணியம். நீங்கள் பிரியாணி சிக்கன் 65 என்ன போட்டு வந்து நீ செலவுத்துட்டாங்க உள்ள நினச்சிட்டு நீங்கள் பார்த்தாலே பாவம் தான். பாவம் ஓகே சார். சிலா விஜயகாந்த் சார் இப்போ இருக்க புண்ணியத்தை மட்டும்தான் சேர்த்துருக்காரு, இறை நம்பிக்கை. இது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். பல பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், பல பேருக்கு இருக்காது. ஆனால் விஜயகாந்த் சாரோட அந்த இறுதி ஊர்வலம் நிகழ்வை பார்த்த பல பேருமே சொல்கிற விஷயம், கடவுள் இருக்காருங்க, கடவுள் இருக்கிறதோட சாட்சி தான் கேப்டன் விஜயகாந்த்னு பல பேருமே மனதார சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா மதத்துலேயுமே என்ன சொல்ல வராங்கன்னா வழிபாடு தான் சொல்கிறாங்க. வழிபாடு மட்டும்தான் உன்னை மேலே கொண்டு போகும், வழிபாடு மட்டும் உன்னை சித்தி அடைய செய்யும், வழிபாடு மட்டும் உன்னை முழுமையான மனிதனாக்கும். அந்த வழிபாடு சார் தர்மமும் நிற்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார் சிம்பிள், இந்த கலியுகத்தில் இத்தனை அதிசயங்கள் நடந்த ஒரு மரணம்னா அது விஜயகாந்த் சார். இது அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பேர் அவ்வளோ ஒரு ஒரு மிரக்கல். இதெல்லாம் அதாவது இன்னைக்கு இந்த கலியுகத்தில் தெய்வங்கள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது கண் கண்ட ஒரு காட்சி. இது நாளைக்கு பிணமாக போகிற நாம தான் இன்றைக்கி பிணமாகிறாங்களே அவங்கள பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம். இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் எவ்வளோ பேருக்கு உதவ முடியுமோ உதவும். நான் கேப்டனோட வாழ்க்கையிலிருந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் நீங்களும் அந்த விஷயத்தை கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் கேப்டனுக்கு ஏதாவது ஒரு கிராட்டிடியூடை செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தாங்க பண்ணணும், அவரோட ஆன்மா சாந்தி அடைய. இந்த பாசமுள்ள பாண்டியர் இருக்கார்ல நம்ம கேப்டன், அவரோட புகழ் என்றைக்குமே நிலச்சிருக்கோம், மாற்று கருத்தே இல்லை. மிஸ் யூ சார், மிஸ் யூ, மிஸ் யூ லாட், லவ் யூ விஜயகாந்த் சார். கோயிலுக்கு பண்ணுற தர்மங்கள் கூட இல்லை, சாமிக்கு பண்ணுறது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒன்று தான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.